ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைமன் குழு நேர் அறிக்கை மற்றும் லாகூர் காங்கிரஸ் மாநாடு, இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகேங்களா, அப்படியே ஜஸ்ட் நம்ம ஸ்டோரி மாதிரி கேட்டுக்குங்க, அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு சைமன் குழு. 1929-30 அரசியல் சாசன சீர்திருத்தங்கள் முதல் தவணையாக பிரிட்டிஷார் பரிசீலித்த அறிவிக்க வேண்டியிருந்தது. ஓகேங்களா, அவங்க ஒன்றும் இல்லைங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசியல் சாசனம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்கப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதில் முக்கியமாக அதன் தலைவர் சைமன் பெயரில் ஒரு குழு அமைக்கிறாங்க. அதில் மொத்தமே யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, வெள்ளையர்கள் மட்டுமே இருப்பாங்க, இந்தியர்கள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. தனக்கான சட்டத்தை ஏற்றுறதுக்கு தான் இல்லைன்னா அந்த இடத்துல வேற ஒருத்தர் நமக்கான சட்டத்தை ஏற்றும்போது அவமானமாக கருதுவாங்களோ அதுதான் இந்தியர்கள் கருதுனாங்க. ஓகேங்களா, அப்போ தான் கே சொல்கிறாங்க, 1927 மதராஸில் நடந்த காங்கிரஸ் வருடாந்திர மாநாட்டில் இந்த குழுவை புறக்கணிப்பது என திட்டப்படுது. இதில் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. யார் யார் பாருங்கள், இந்து மகா சபையும் அடுத்து முஸ்லீம் லீக்கும் ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்க, சைமன் குழுவை இவங்க வெளியேற்றணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதன் முடிவாக நேருடைய அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்படுகிறது 1928. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வகுப்புவாத பிரதிநிதித்துவம் என்ற விஷயத்தை ஏற்க தவறினர். ஓகேங்களா, அனைத்து கூட்ட கட்சியிலும் இந்த இது ஏற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது சைமன் போன இடத்துக்கெல்லாம் கோபேக் சைமன், கோபேக் சைமன் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. முக்கியமாக அங்கே போகிறவங்க எல்லாருமே சைமன் குழு ஒரு இடத்த போயிருக்குதுன்னா அந்த இடத்துல கோபேக், இன்னும் டெல்லிக்கு போதுனா கோபேக், சென்னை வந்தால் கோபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் 1928 காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்த மோதிலால் நேருவை தொடர்ந்து 1929 யார் காங்கிரஸ் தலைவருக்கு தலைமை வகிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, அங்கே தான் நடக்குதுங்க லாகூர் காங்கிரஸ் மாநாடு, பூர்ண சுவராஜ்யம் சொல்லிட்டு. இந்த இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படி நோட் பண்ணிக்கிங்க. இந்த விடுதலை மற்றும் காங்கிரஸ் வரலாற்றில் காங்கிரஸ் கட்சியின் லாகூர் மாநாடு சிறப்பு வந்ததாகவும் கேட்டிருக்காங்க. முழுமையான சுதந்திரம் அடைவதே குறிக்கோள் என காங்கிரஸ் மாநாட்டில் தான் அறிவித்தது. இது வரைக்கும் நம்ம முழுமையான சுதந்திரத்தை பற்றி கேட்கவே இல்லை. அப்போ முதல் முதல்ல எப்போ கேட்டாங்கன்னா லாகூர் மாநாட்டில் 1929, அதுவும் ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடக்குது. அப்போ டிசம்பர் 31 லாகூரில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. புரியுதுங்களா, லாகூரில் என்ன பண்ணிடுறாங்க, மூவர்ண கொடி ஏற்றப்படுகிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 விடுதலை நாளாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டது. ஓகேங்களா, எல்லாம் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் எல்லா ஆண்டுமே 26 சுதந்திர நாளாக அறிவிக்கவும் சொல்லி விடுதலை நாளாகவும் சொல்லிடுறாங்க. அப்போ காந்தியின் தலைமையில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சட்டமறுப்பு இயக்கங்கள் தொடங்கப்படும் என்பதை எல்லாருக்கிட்டையும் அறிவிக்கிறாங்க. ஏன்னா காந்தி வந்தது என்ன கொஞ்சம் மாஸ் மூமெண்ட்டாக இங்கே நடக்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்புறம் தண்டி யாத்திரை, இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்தியடிகள் தண்டி யாத்திரை அறிவித்தார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்தியடிகள் தண்டி யாத்திரையை அறிவிக்கிறார். அனைவருக்கும் அவசியமான பொருள் எது, உப்பு. அந்த உப்பு எல்லாருக்கிட்டையுமே இருக்கும், அந்த உப்பு மீது வரி விதிச்சிடுறாங்க யாருங்க, ஆங்கிலேயர்கள். அந்த முதல்ல உப்பில் இருக்க வரியை நீக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண, உப்பு எடுப்புன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 375 கிலோமீட்டருக்கு பயணம் மேற்கொள்கிறார். எங்கன்னா சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி வரை, தண்டின்ற பிளேஸ் வரை சொல்கிறாங்க. அப்போ வரைக்கும் நடக்கிறப்போ 78 பேருடன் போனவங்க கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேலே கூடிட்டான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ தான் சொல்கிறாங்க, பயணித்திருக்கும் போதே 25வது நாளில் 1930 ஏப்ரல் 6 என்ன பண்ணிடுறாரு பார்த்தீங்கன்னா, தண்டியை மாலையில் அடைஞ்சிடுறாரு சரிங்களா. தண்டியில் உப்பு எடுத்துடுறாருன்னு அர்த்தம். இந்த நடைப்பயணம் முழுவதும் காலத்திலும் முழு உலகத்தின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் பத்திரிகைகள் மற்றும் இது பற்றிய செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. அப்போது பத்திரிகைகள் மொத்தமாக என்ன சொல்ல ஆரம்பிச்சிச்சுன்னா, ஓகே காந்தி வந்து சட்டத்தை மீற போகிறாருன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சு. அங்கே போய் டக்குன்னு ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து அந்த ஆங்கில அரசுக்கு எதிராக, சட்டங்களுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டி நான் எதுவுமே மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் தண்டி யாத்திரை. இங்கே பாருங்கள், அவங்க கூட தண்டி யாத்திரை கூட போனவங்க யார் பார்த்தீங்கன்னா, சரோஜினி நாயுடு அவங்க தாங்க சரிங்களா. நோட் பண்ணி வச்சுங்க, அப்போ தண்டி யாத்திரையில் பெண்கள் பங்கேற்றிருந்தாங்க, அது முக்கியமாக சரோஜினி நாயுடுன்னு சொல்லலாம். அடுத்தது வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம். இப்போ இந்தியா முழுவதும் நடக்க ஆரம்பிக்கிறது, தமிழ்நாட்டில் குறிப்பாக ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை வேதாரண்யம் நோக்கி நடந்தது. திருச்சியில் தொடங்கி கிட்டத்தட்ட 150 மைல் தொலைவிற்கு கரையோர மாவட்டமான தஞ்சாவூர் கரையோர மாவட்டமான வேதாரண்யம் வரை நடைப்பயணம் மேற்கொள்கிறாரு. யாருங்க, ராஜாஜி. ஓகேங்களா, அவர் தான் அப்போதைக்கு காங்கிரஸுடைய தலைவராக இருந்திருப்பார். அப்புறங்க எக்கச்சக்கமான இடங்களில் நடந்திருக்கு. அதில் முக்கியமாக 1930 ஏப்ரல் 13 ஆரம்பித்த இந்த பயணம் ஏப்ரல் 28 முடிவடைந்தது.
ஓகேங்களா. இவர் போகிறப்போ யாரெல்லாம் அடைக்கலம் கொடுத்தாங்களோ அவங்க மேலாம் கடும் நடவடிக்கைகள் ஏற்படும் சொல்லிட்டு யார் சொன்னாருன்னா ஜேஏ தார் தார்ன்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். ஆனாலும் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட தொண்டர்களுக்கு மக்கள் நல்ல உணவும் இளப்பாறை இடமும் கொடுத்து என்ன பண்ணாங்க, இங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் அவனுக்கு கொடுக்குறேன் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போனவங்க எல்லாருமே அடக்குமுறையாக ஆளப்பட்டது. பாருங்க ராஜாஜி ஒரு கம்படுத்து நாங்கள் அப்படியே கீழே ஃபுல்லாக பெருக்கிட்டு நான் கிளம்புறேன் உப்பு சத்தியாகிரகம்னு சொல்லிட்டு போனார். அதுதான் முக்கியம் சரிங்களா. அடுத்தது வேதாரண்ய இயக்கமும் உண்மையில் இந்திய தென்னிந்திய மக்களை தட்டி எழுப்பி காலனி ஆதரிக்கத்துக்கு எதிராக விழிப்புணர்வை ஊட்டிய போராட்டத்தில் பங்கேற்க தூண்டியது சரிங்களா. இதுதான் சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கு. எங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா காந்தி பண்ணார், தமிழ்நாட்டில் யார் பண்ணார், திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரையும் இவர் ராஜாஜி பண்ணியிருப்பார் சரிங்களா. இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு இங்கிலீஷ்காரனுக்கும் ஒன்றும் புரியல, என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறோம் தான் வட்ட மேசை மாநாடுகள் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்றாரு. ஏன்னா நீ உப்பை எடுத்த உடனே காந்தியும் அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிற எல்லா தலைவர்களையும் ஒன்று இருக்கிற எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிங்க, பட் வட்ட மேசை மாநாடு ஒன்று அறிவிச்சு என்ன பண்ணிடலாம் இவங்களுக்கு சீக்கிரமாக வந்து புரிய வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு தான் முதல் வட்ட மேசை மாநாடு. அப்போ தான் சைமன் குழு தனது அறிக்கை அரசிடம் சமர்ப்பித்து காங்கிரஸ் இந்து மகா முஸ்லீம் ஆகியவனே அதனை புறக்கணிப்பது என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த அறிக்கையை சட்டப்பூர்வமாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் ஆக்கும் நோக்கில் இந்திய கருத்தை உருவாக்கும் வல்லமை உடைய பலதரப்பட்ட தலைவர்களுடன் லண்டனில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த கூடியிருந்தது. என்ன பண்ணி ஆகணும், சைமன் அறிக்கையை உண்மையாக்கணும். அப்போ என்ன பண்ணோம், இவங்க எல்லாரையும் லண்டனில் வர வச்சு பேசணும்னு சொல்லிட்டு தான் முதல் பட்ட மேசை மாநாடு நடக்குது. ஆனால் அந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் காந்தியடிகளும் சிறையில் இருந்ததால் அது இல்லாமல் புறக்கணிப்பது என்பது முடிவு செய்யப்பட்டு மாநாட்டிற்கு யாரும் செல்லவில்லை ஓகேங்களா. அப்போ முதல் மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்றதான்னு கேட்டால் பங்கேற்கவில்லை சரிங்களா. அப்புறம் 1931 மார்ச் 5 நாள் காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஓகேங்களா. இந்தியாவில் சட்டமறுப்பு இயக்கத்தின் முடிவை குறிப்பதற்காக அது அமைந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வைஸ்ராய் வர்றாரு யார், இர்வின் பிரபு வந்து காந்தி வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் செகண்ட் வட்ட மேசை மாநாட்டில் கலந்துக்குங்க, நான் உங்களுக்கு இப்போ தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் எனக்கு செகண்ட் வட்ட மேசை ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் காந்தி விடுதலை செய்யப்படுறாரு. காந்தி இர்வினும் என்ன பண்ணுறாங்க, ஒப்பந்தம் பேசுகிறாங்க, சத்தியாகிரக பிரதேசத்தை கைவிடுமாறு என்ன கேட்குறாங்க காந்திக்கிட்ட கேட்குறாங்க. இவர் என்ன சொல்லிடுறாரு, ஓகே நான் விட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்னன்னா சிறையில் அடைக்கப்பட்ட 10,000 அதிகமான விடுதலை இந்தியர்களை விடுதலை செய்ய இர்வின் ஒப்புக்கொள்கிறார் கடைசியாக. ஓகே விட்டுருக்காருங்க. ஆனால் காங்கிரஸின் ஒவ்வொரு பிரதிநிதியாக லண்டனில் அந்த ஆண்டு நடந்த 2வது வட்ட மேசை மாநாடு காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கலந்து கொள்கிறார். அப்போது ஒரே ஒன்று தான், காங்கிரஸில் ஒரே ஒரு பிரதிநிதியாக போய் யார் கலந்துக்கிறது, நம்ம காந்தி கலந்துக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா உப்பு சுய பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட்டது, இதை வந்து நீங்கள் வந்து அதிகமாக விலைக்கு பறி விதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருப்பார் சரிங்களா. அநியாய விலைக்கு விற்கதாகவும் சொன்னார் சரிங்களா. அதுக்கப்புறம் காந்தி இர்வின் ஒப்பந்தம் சார்பில் எங்கன்னா கராச்சியில் நடக்குது கராச்சி மாநாடு. என்ன பண்ணுறாங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதில் பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறைக்க அரச பிரதிநிதி வைஸ்ராய் மறுத்துவிட்டார். மீதி எல்லாரையும் நான் என்ன பண்ணிடுறேன், ரிலீஸ் பண்ணிடுறேன். ஆனால் பகத்சிங் வந்து சாண்டர்ஸை கொண்டு இருக்கான், அது இல்லாமல் என்ன பண்ணியிருக்கான் பார்லிமெண்ட்டில் குண்டு போட்டிருக்கான், அதனால் நான் அவங்கள ரிலீஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே பதிவு பண்ணிடுறாங்க. அது வந்து மக்கள் மனிதர்கள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா காந்தி நீங்கள் எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டீங்க, நம்மளுடைய இளைஞர் பகத்சிங்கை ஏன் நீங்கள் இது பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஆனால் 2வது வட்ட மேசை மாநாட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், கலந்து கொண்ட அவர் என்ன பண்ணுறாங்க கோரிக்கைகள் வைக்கிறாரு. ஆனால் எந்த கோரிக்கையும் அவரால் நிறைவேற்றப்படவில்லை, வெறும் கையோடு அவர் திரும்பியிருக்கிறார். ஐயோ இதுக்கப்புறம் நம்மளால் எந்த கோரிக்கையும், அப்போ டக்குன்னு என்ன பண்ணிடுற பார்த்தீங்கன்னா மீண்டும் சட்டமறுப்பு இயக்கத்தை என்ன பண்ணிடுறாரு கையில் எடுக்கிறார்கள். அப்போ பொருளாதார வீழ்ச்சி காரணமாக குறிப்பாக விவசாயிகள் உட்பட பெரிய பொருளாதார நிலைமை மோசமாக இருக்குது. அப்போ நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்போ காந்தி திருப்பி என்ன சொல்கிறாரு, சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் திருப்பியும் சொல்லிடுறாரு. அதுதான் சட்டமறுப்பு இயக்கம் ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க சரிங்களா. அடுத்து சட்டமறுப்பு இயக்கத்தை தோணு என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தில் பங்கேற்க நிராயுதபாணிகளான மக்கள் மீது தீவிர வன்முறை விட்டு காலமாகவும் சொல்லுவாங்க. என்னென்னா ஒன்றும் இல்லை, இவங்களை எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொல்லவும் செஞ்சிடுறாங்க ஓகேங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, தூக்கிலும் இட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்ம என்ன டாபிக் முடிச்சிருக்கோம்னா செப்டம்பருப்பு இயக்கமே முடிச்சிட்டோம். பாருங்க நாங்கள் ஒரு கிளான்ஸ் சொல்கிறோம், அந்த கிளான்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறீங்களா. நம்ம இதிலேருந்து வரோம்னா 19 காந்தி பண்ணது மட்டும் எடுத்துகிட்டு வருவோம். என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்துட்டு 1920 அங்கே சார் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் சொல்லுவாங்களே ஒத்துழையாமை இயக்கம்,
ஒரு ஃபஸ்ட் இது அவர் 1922 சௌரி சௌரா இன்சிடெண்ட் கரெக்டுங்களா. 1930 என்ன சொல்லலாம், சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் மூமெண்ட் சட்டமறுப்பு இயக்கம் ஓகேங்களா. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 முடிஞ்சதுங்களா. இது வரைக்கும் ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சு சரிங்களா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட குவஷன்ஸ். சரி ஓகே, அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு நல்ல டாபிக் கூட சந்திக்கிறேன். அதுமாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். தேங்க்யூ.